ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஊர்லேருந்து வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்த சிலர்லாம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி கல்கண்டும் குங்குமமும் தந்த பெரியவா அவகிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் இங்கேருந்து புறப்படுறச்சே வழியில் யாராவது நோயாளியை பார்த்தேன்னா அவளுக்கு உங்களால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணிட்டு போங்கன்னார். சரின்னு தலையாட்டிட்டு வழக்கம் போல் பிரசாதத்தை வாங்கிட்டு புறப்பட்ட அவா எல்லாரும் மடத்தோட வாசலை தாண்டறதுக்குள்ள ஆச்சாரியா சொன்னதை மறந்துட்டா. அதனால் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாமல் ரயில் ஏறி நேராக ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. அங்கே போனதும் பெரியவா தந்த குங்கும பிரசாதத்தை சுவாமி மாடத்தில் வைக்கலாம்னு பைய தேடினப்போ தான் தெரிஞ்சுது பையையே எங்கேயோ தொலைச்சிட்டோங்கிறது. அதில் பிரசாதம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் பணமும் வச்சுருந்தா. அது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய தொகை. அப்போ தான் யோசிக்கிறா, அடடா பரமாச்சாரியா சொன்னபடி உதவி பண்ணாமல் வந்துட்டோமே, அதான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு அவன் மனசுக்கு தோன்றுறது. சரி, அவசரத்தில் மறந்துட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம்னு பரமாச்சாரியா கிட்டேயே மனசார வேண்டிப்போம், அவரே பைய திரும்ப கிடைக்க வைப்பார்னு தீர்மானம் பண்ணினா. அதே மாதிரி வேண்டின்டா. 2-3 நாள் ஆச்சு. தபாலில் ஒரு கவர் வந்தது. என்னவா இருக்கும்னு பிரித்து பார்த்தா உள்ள அவா தொலைச்ச பை இருந்தது. அவசர அவசரமாக பணம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக பையை குடைஞ்சா உள்ள மகாபெரியவா தந்த பிரசாதமும் கூடவே ஒரு கடிதாசியும் மட்டும் இருந்தது. உங்கள் பையன் தெருவீதியில் பார்த்தேன், அதில் உங்கள் முகவரி அட்டை இருந்தது. உரியவர்கிட்ட சேர்த்துடலாம்னு தான் எடுத்தேன், ஆனால் திடீர்னு என்னோடய அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதுனால அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உங்கள் பையில் இருந்த பணத்தை எடுத்துக்க வேண்டியதாக எடுத்து மன்னிச்சிடுங்கோ. பையில் இருந்த பிரசாதத்தை இத்தோடு அனுப்பியிருக்கேன். கடிதத்தை படிக்கிறா. ஆச்சாரியா கொடுத்த பிரசாதம் திரும்ப கிடைச்சிடுத்து, அது சந்தோஷமாக இருந்தாலும் பணம் திரும்ப கிடைக்கலையேங்கிற வருத்தம் அவளுக்குள்ளே இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஆச்சாரியாவை தரிசனம் பண்ண வந்தா. அவளோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. என்ன, கேட்டது கிடைச்சிதா அப்படின்னு அந்த குடும்ப தலைவியை பார்த்து கேட்குறார் மகா பெரியவா. இல்லை பெரியவா, பையும் பிரசாதமும் மட்டும்தான் கிடைச்சிது, பணம் போனது போனது தான், அவசர அவசரமாக சொன்னார் அவள்ல ஒருத்தர். இல்லையே, பணத்தை பற்றி கேட்கலையே, பிரசாத பை கிடைச்சா போகும், பணம் உதவி பண்ணினதாகவே இருந்துட்டு போகட்டும்னு தானே வேண்டின்டா பெரியவா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே. ஆமாம் பெரியவா, நான் அப்படி தான் வேண்டின்றேன். பெரியவாளோட ஆணைப்படி யாருக்கோ உதவினதாக இருக்கட்டும்னு நினச்சிட்டேன், தழுதழுக்க சொன்னா அந்த பெண்மணி. ஏழை நோயாளியோட சிகிச்சைக்கு இவாளோட பணம் போய் சேரணுங்கிறத முன்கூட்டியே எப்படி தீர்மானித்தார்? பிரசாதம் திரும்ப கிடைக்கணும்னு வேண்டின்றவாளுக்கு அதை எப்படி திருப்பி கிடைக்க வச்சார்? இதெல்லாம் பரமாச்சாரியாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமக்கோட்டி.